Good morning, students. Today is we'll discuss about magnetism. Okay, wow. So இப்போ மேக்னடிசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அதனால மேக்னடிசம்னா நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க மேக்னட்ங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, காந்தங்கிறது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த காந்தம் எதுலேருந்து கிடைக்குது, ஸோ எங்கே உருவானுச்சு, யார் கண்டுபிடிச்சா, அதுக்கு யார் மேக்னடிசம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க, ஸோ இந்த விதை வச்சு தான் நம்ம அந்த லெசனை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நோ பட் த டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்டிக், யார் கண்டுபிடிச்சது, ஓகேவா? மேக்னெட்டிக்கும் நான் மேக்னெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சவுத் போல்னானா நார்த் போல்னா என்ன, ஓகேவா? ஸோ இதுதான். ஓகே, நார்த் போல்னா சவுத் போல்லாம் என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எது எதெல்லாம், ஓகே, எதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த லெசனை பொறுத்தளவுக்கு என்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நீ எண்ட் ஆஃப் தி லெசனில் நீ லேர்னடாக இருப்ப. ஓகே, தேங்க்யூடா. நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரிடா. என்ன அப்படின்னாக்கா, அதாவது கிரேக்க நாட்டில் பார்த்தா அப்படின்னா ஒரு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, தன்னோட கோட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷீப் வந்து கோட்டை வந்து ஒரு கிராஸ் லேண்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த கிராஸிங்காக, ஓகேவா? ஸோ அந்த மேய்ச்சலுக்காக கிராஸ் லேண்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவருக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது, லேசியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஒரு ராக்கில் போய் அவர் நேப் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ படுத்துருக்கிற பார்த்தா அப்படின்னா தூங்கிடுறாரு. அப்போ கையில் வந்து அந்த கிராஸிங் மெத்தடில் போய் என்ன வச்சுருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அயன் கேப்பு கவர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த அயன் கேப்பு, அதுக்கப்புறம் அவர் வியர் பண்ணியிருந்த செப்பல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட, அதுக்கப்புறம் அவர் வியர் பண்ணியிருந்த செப்பலில் கூட என்ன இருக்கா, ஒரு சின்ன ஒரு அயன் ஸ்டிக்கு ஒன்று இருந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி போது சடனலி அவர் என்ன வேக்கப் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிட்டு, என்ன ஓ வாட் இஸ் இஸ், அவருக்கு வந்து ஒரு அதிசயம் மாதிரி, ஒரு ஒண்டர் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்படி வந்து ஸ்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, நேராக நிற்கிது, ஸ்ட்ரூட் டைரெக்டாக இருக்குது, ஸோ அது எப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். உடனே வேணும் அவரோட நெயில், அந்த அயன் நெயிலடு இருக்கக்கூடிய அந்த செப்பல் கூட என்ன ஆகிட்டு அதிலே ஸ்ட்ரக் ஆகிட்டு, ஓகே, ஸ்ட்ரக் ஆந்த ராக்லேயே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் போய் வில்லேஜுக்குள்ளே ஓடுறாரு, அவர் கிராம மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு. ஓகே, அவங்க எல்லாம் ஒரு ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க. வில்லேஜ் பீப்புள் ஆர் கேம் டு த பிளேஸ். ஓகே, ஸோ அது அவையெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஓகே, என்ன வாட் இஸ் வாட் இஸ், ஓகே, ஒன் பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவரால் என்ன டெஃபினெட்லி இஸ் மேஜிக்கல் ராக், இந்த ராக் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜிக்கல் ராக் டோல்டு பை ஒன் பர்சன். ஸோ அனதர் ஒன் இஸ் மேக்னிஃபிகன்ஸ் பவர் ஆஃப் காட், இது வந்து காடோட ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க இன்னும் அனதர் பர்சன் சொல்கிறாங்க, இன்னும் சம் அதர் ரீசன் மை பீதார், ஒருவேளை வேறு ஏதாவது இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொருத்தர். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஸ்கஷன் போது ஃபைனலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஓகே, ஸோ ஸோ அதுக்கப்புறம் என்ன, வாட் இஸ் ரீசன், ஒய் தி ஸ்டூ டேரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரே கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம் பீப்புள் ஃபார் அட்ராக்டிங் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டிக் ஆஃப் மேக்னஸ் பட் ஆல்சோ, அதாவது என்னென்னா மேக்னட் அயன் ஸ்டிக்கு மட்டும் நிற்கலாம், பட் ஏதோ சம்திங் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியல் எதாவது ஆயிருக்கு அப்படின்னா மேட் அப் ஆஃப் அயன். ஓகே, எது அப்படின்னா அந்த ஸ்டிக்கு, ஓகே, என்ன இருக்குது மேட் ஆஃப் அயனால் ஆயிருக்கு. ஸோ தி ஸ்டிக்ஸ் வாஸ் மேட் அப் ஆஃப் அயன், ஸோ அந்த தி மோர் ஆட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட் வேர்ல்டு வைட். அப்போ அந்த நிறைய பாறைகள் வந்து என்ன வேர்ல்டு வைடில் நிறையா இருக்குது, பட் திஸ் மேக்னட் ராக் வேர் நேம்டு மேக்னட். ஸோ பட் இந்த மாதிரி ஈர்ப்போடு இருக்கிற ஒரு அட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாறைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மேக்னட். ஏன் அப்படின்னாக்கா அண்ட் த ஓர் இஸ் கால்டு ஆல்சோ மேக்னடைட். ஓகே, ஓர் மீன் பார்த்தோம் அப்படின்னா தாதுக்கள் அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம், ஓகே, திஸ் இஸ் ஆர் பாஸ்பரஸ், இதெல்லாமே என்ன ஒரு ஒன்று ஒரு விதமான தாதுக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து அந்த ஸோ அந்த ஊர் இஸ் ஆல்சோ கால்டு மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு நேமில் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆஃப்டர் த நேம் ஆஃப் தி பாய் மேக்னட். ஸோ அந்த பையனோட பேர் என்ன, ஆல்ரெடி யார் அந்த கோட்டெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அவனோட பேர் பார்த்தா அப்படின்னா அந்த கிராசிங் பண்ணவன் பேர் மேக்னஸ். ஓகே, ஸோ ஒருவேளை தி நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு கம் ஆஃப்டர் தி நேம் ஆஃப் தி பிளேஸ், பிளேஸ் எங்கே அப்படின்னா மேக்னீசியா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இது அங்கே தான் காணப்படுது அப்படிங்கிறனால என்ன அப்படின்னாக்கா அவங்களோட பேரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேமை வச்சுருக்காங்க. ஓகேவா?
ஸோ அதர்வைஸ் இந்த மேக்னெட்டிக் வாஸ் த ஓர் வித் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபவுண்ட் இந்த ரீஜன் ஓகேவா. ஸோ அந்த மேக்னெட்டிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஓர் தாதுக்களால் அட்ராக்ட் பண்ணக்கூடியது ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னவாக இருக்குது ஃபவுண்ட் த ரீஜன் அந்த பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ மேக்னெட்டிக் எல்லாமே நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாதுக்கள் எல்லாமே மேக்னெட்டைட் ஆர் ஓகே, மேக்னெட்டைட் மீன் தாதுக்கள், அதாவது ஓர் மேக்னெட்டைட் மீன் ஓர் ஓகே, அந்த ஆர் நேச்சுரல் மேக்னெட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்டோர். அப்போ அந்த ராக் ஓகே அந்த கற்களுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஓ ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகே. ஸோ அப்போ நேச்சுரலாகவே மேக்னெட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன அது நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அதர்வைஸ் வந்து நேச்சுரல் மேக்னெட் டு நாட் ஹவ் அ டிஃபைன் ஷேப். ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து இருக்கவே இருக்காது ஓகே. டு நாட் ஹவ் டிஃபைன் ஷேப், இது சைஸ் இது பண்ண முடியாது, ஷேப்பாக இருக்கு அதுக்குன்னு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல இருக்காது. ஸோ அப்படி ஏன்னா பிகாஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டோன் ஓகே, தட்ஸ் ஆல் ஓகே. யூ கேன் சீ ராக் ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ராக் யூ ஃபவுண்ட் இன் நேச்சர் ஓகே. ஸோ சின்ஸ் தே ஆர் ஸோ அதோட நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் யூஸ் டு ஃபைண்ட் இன் டேரக்ஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா, ஃபைண்டிங் டேரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனீஸ் வந்து என்ன பண்ணாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த மாலுமீஸ் சொல்லுவோம் ஓகேவா, அதாவது மரைனர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி எதை யூஸ் பண்ணியிருக்காங்க மேக்னெட் ஓகேவா. மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது மோஸ்ட் அவங்க வந்து திசை காட்டும் கருவி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபைண்டிங் டேரக்ஷன் வந்து ஒரு கடலுக்குள்ளே போனதோட டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் தெரியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல மேக்னெட்டிக் காம்பஸ் என்ன பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லீடிங் ஸ்டோன் அல்லனா லோட் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னெட் இருக்குது ஓகேவா, அது இருக்கக்கூடிய ஷேப்பை கொடுத்துருக்கடா. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் மேக்னெட்டுக்கு ஷேப் கிடையாது ஓகேவா, ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் இந்த மேக்னெட்டை வந்து மேன்மேடு அப்படின்னு சொல்லலாம். மேன்மேடு அப்படின்னாக்க நம்ம நம்மளால் உருவாக்கப்படக்கூடிய அந்த மேக்னெட் பேர் தானே சொல்லலாம், மேன்மேடு மேக்னெட் சொல்கிறோம். ஸோ அப்போ மேடு பை த பர்சன் ஓகேவா. ஸோ இது திஸ் இஸ் கால்ட் ஆல்சோ கால்ட் என்ன, ஸோ மேடாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் என்னென்ன மாதிரி சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. பார் மேக்னெட், ஹார்ஸ் மேக்னெட், ரிங் மேக்னெட் அண்டு நீடில் மேக்னெட் ஜென்ரலி யூஸ்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம செயற்கையாக உருவாக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டை உருவாக்குறேன். அடுத்து ஹார்ஸ், அதுக்கு லாடம் ஓகே. ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்னா குதிரைக்கு காலில் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ரன்னிங்காக லாடம் அப்படிங்கிறது ஒன்று அடிப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த ஹார்ஸுக்கு வந்து காலில் அடிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன ஹார்ஸு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிங் மேக்னெட்டாகவே தெரியும், என்ன ரிங்காக இருக்கக்கூடியது, ஒரு வளையமாக இருக்கக்கூடியது. அடுத்து நீடில் மேக்னெட் அப்படின்னு சொல்லலையே, இந்த நீடில் மேக்னெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி, அதான் நீடில் மேக்னெட் வந்து மரைனர் ஓகேவா, அந்த கடலில் இருக்கக்கூடிய மாலுமிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே, டேரக்ஷன் ஓகே ஃபைன் பண்ணுறதுக்கு. இது தான் சைனீஸ் வந்து காம்பஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் மீன் பார்த்தோம்னா திசை காட்டும் கருவி. அதுக்கப்புறம் இது ஓவல் ஷேப்பில் இருக்குது, டிஸ்கில் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்டாக இருக்குது. ஸோ இது கூட நமக்கு என்ன இப்போ கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து இதோட மேக்னெட் வந்து இதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஓகே. இப்போ சிலது பார்த்த அப்படின்னா சம் மெட்டீரியல் கேன் அட்ராக்டட் பை த மேக்னெட் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அயன், அனதர் ஒன் இஸ் கோபால்ட் ஆர் த நிக்கல் ஓகே, சோனம், சம் மெட்டீரியல்ஸ் ஆர் ஓகே ஈஸிலி அட்ராக்ட் பை த மேக்னெட். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டை வந்து சரௌண்ட் பண்ணுச்சு, சாரி அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அதுதான் என்னது மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கு பேர் தான் என்னது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஓகே, அதாவது என்ன மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கூட நீ சொல்லலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆர் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட் ஓகே. அப்போ மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகாதது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ மேக்னெட்டிக்கால் அட்ராக்ட் பண்ணக்கூடியது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணாது என்ன, டஸ் நாட் ஆர் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட் ஓகே. ஸோ அதுக்கு பேர் என்னென்னு சொல்லலாம் நான் ஸோ அந்த மாதிரி நான் அட்ராக்ட் பண்ணாத நேம் என்ன நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் டஸ் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட் ஓகே. அதர்வைஸ் இது பிளாஸ்டிக் ஆல்சோ டஸ் நாட் அட்ராக்டட் பை த மேக்னெட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், நான் மேக்னெட்டிக் அண்டு மேக்னெட்டிக். ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட் என்ன பண்ணணும் நம்ம இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அண்டு ஒன்று நான் மேக்னெட்டிக், அதாவது சப்ஸ்டன்ஸ் அண்டு நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணாது அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ரா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக்னு ஒரு போல்ஸ் இருக்குது ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இருக்குது ஓகே. பேட்டரிஸ் வந்து என்ன மோஸ்ட் ஆஃப் தி டூ சைஸ், ஒன்று ப்ளஸ் அனதர் ஒன் மைனஸ் ஓகே. ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்சோ கால்டு சார்ஜஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டுக்கும் சம் போ
பிளேசஸ் இருக்குது. ஓகே, எண்ட் ஆஃப் தி பிளேசஸ் இஸ் ஆல்சோ கால்டு போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மேக்னெட்டோட எண்ட் ஆஃப் தி பார்ட் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை வந்து ரெண்டாக பிரிக்கு. என்ன மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்து போல் அண்டு சவுத்து போல்னு சொல்லண்டா. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, POLE போல். ஓகே, ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஓகே, அதாவது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் எந்த இடத்துல வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுமோ, இப்போ மிடில் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். அப்போ எண்ட் ஆஃப் தி மேக்னெட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டூ சைட்ஸுமே என்ன ஆகுது நமக்கு அளவுக்கு அதிகம். ஸோ எண்ட் ஆஃப் தி மேக்னெட், ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நிறையா மேக்னெட்டிக் சோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா போல் அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துல வந்து அட்ராக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல பேர் என்னது போல் அப்படின்னு சொல்லி, அதான் ஒன்று நார்த்து அனதர் ஒன்று சவுத்து அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டூ சைட்ஸ் ஆஃப் போல்ஸ் இருக்கேவா, அதாவது லைக் அண்டு அன்லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லைக் அப்படின்னாக்கா ஒரு சேம் டைரக்ஷன். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா சவுத் அண்டு சவுத்து அதுனா லைக் போல்ஸ், சாரி அன்லைக் போல்ஸ். ஓகேவா, அது சவுத் அண்டு நார்த்துனா அன்லைக்கு. ஸோ அதேவைஸ் என்ன லைக் போல்ஸ் அப்படின்னா நார்த் அண்டு நார்த்து சவுத் அண்டு சவுத். ஓகேவா, அது என்ன ஆகும்னா அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. ஓகே, அப்போ சவுத்துன்னு நார்த்து ஆப்போசிட் ஆப்போசிட் ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் என்ன ஆகும் எப்போதுமே இழுக்கும் இல்லையா. ஸோ அதேமாரி இங்கே சவுத்து நார்த்து தான் அட்ராக்ட் பண்ணும், பட் அதில் இருக்கக்கூடிய மற்றது என்னாகாது அது அட்ராக்ட் பண்ணாது. சேம் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஓகே, வாட் யூ லேர்ன் ஓகே ஃப்ரம் த பார்ட். ஓகே, ஸோ இது வந்து அப்போ அன்லைக் போல்ஸ் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் த அட்ராக்டட் அண்ட் சேம் டைரக்ஷன் இஸ் டஸ் நாட் அட்ராக்ட். ஓகே, ஸோ அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அட்ராக்ட் பண்ணாததான் ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்த்து போல்னா என்ன சவுத்து போல்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ எண்ட் ஆஃப் தி மேக்னெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நார்த்து சைடு இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து என்ன நார்த்து போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் வந்து சவுத்தாக இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் துருவம் வட துருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சரி, ஓகே, இதெல்லாம் பட் ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ அதர்வைஸ் வந்து ஒரு ஃப்ரீலி சப்ஸ்டன்ஸாக இருக்குது மேக்னெட் இருக்கும்போது அது எந்த டைரக்ஷன்லாம் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கும். இப்போ மேக்னெட்டை கட்டி நம்ம தொங்க விடும் அப்படின்னாக்கா அது எந்த டைரக்ஷனில் நிற்கும் அப்படின்னா நார்த்து டு சவுத் டைரக்ஷனில் தான் நிற்கும். ஓகே, நார்த் டு சவுத்தில் தான் என்னாகும் அதோட இருக்கும். ஓகே, சாதாரண ஒரு மேக்னெட்டை த்ரெட்டால் கட்டி டை பண்ணி தொங்க விட்டு அப்படின்னா ஹேங் பண்ண அப்படின்னா அது என்னாகும் அது நார்த் டு சவுத்தில் தான் அது நிற்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா காம்பஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. மேக்னெட்டிக் காம்பஸ்னா என்ன, ஏ காம்பஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் யூஸ்டு டு ஃபைன் த டைரக்ஷன். ஓகே, அதாவது காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா யூஸ்டு டு ஃபைன் டைரக்ஷன், திசைகளை கண்டறிய யூஸ் பண்ணாங்க. யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் தான் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு காம்பஸை யூஸ் பண்ணாங்க. இது மோஸ்ட் ஆஃப் தி நம்ம மவுண்டைனரில் அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் தி எங்கெல்லாம் திசைகளை அறியறதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் வந்து எப்போலாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை லாஸ் பண்ணோம். ஓகேவா, டூ மேக்னெட் லாஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் வென், எப்போலாம் வந்து மேக்னெட் அதோட அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையை இழக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ எப்போலாம் நடக்கும் அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி நம்ம வந்து மேக்னெட் வந்து லாஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும் அப்படின்னாக்கா உடனே என்னாகும் அது அதோட ப்ராப்பர்ட்டிஸை சுத்தமாக இழந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்னெட் வந்து ஒரு இடிக்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கேண்டிலை வச்சு ஹீட் பண்ணணும் அப்படின்னா உடனே என்ன ஆகிடுது அதோட ப்ராப்பர்ட்டிஸாக லாஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து அதை அவே த்ரோ அவே பண்ணோம் அப்படின்னாக்கா இல்லை ட்ராப்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் தி பில்டிங், ஸோ மேலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இழந்துடும். ஸோ அடுத்து ஹம்மரை வச்சு ஹம்மர்டு பண்ணணும் அப்படின்னாக்கா அடித்தோம் அப்படின்னாக்கா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது என்ன ஆகிடும் ஈஸியாக இழந்துடும். ஓகேவா, ஸோ அதே வயசு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மேக்னெட் லாஸ் த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் தனியே செல்ஃபோன் கம்ப்யூட்டருக்கு பக்கத்துலாம் மேக்னெட் வச்சோம்னா என்ன ஆகிடும் தன்மை இழந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட யூசஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்டா. ஓகேவா, அது என்ன யூசஸ் அப்படின்னாக்கா என்ன, அப்போ யூசஸ் ஆஃப் தி மேக்னெட், அப்போ நம்ம வேரியஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் நம்ம மேக்னெட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறோம், அடுத்து ஸ்மால் எலக்ட்ரிக் மோட்டாரில் யூஸ் பண்ணுறோம், அடுத்து சம்ம டோர் லாக்கில் யூஸ் பண்ணுறோம், பேக்கில் யூஸ் பண்ணுறோம், சம் டாய்ஸில் யூஸ் பண்ணுறோம், சம் காம்பஸஸில் யூஸ் பண்ணுறோம், சம் பென்சிலில் யூஸ் பண்ணுறோம், பென்சில் பாக்ஸஸில் யூஸ் பண்ணுறோம், ஸ்டிக்கர்ஸ் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஃபோன் கவரில் யூஸ் பண்ணுறோம், பின் ஹோல்டரில் யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒரு வேலை என்ன பண்ணிடுறோம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, ஸோ இது
ஓகேடா, இதுதான்டா நம்ம டே டு டே லைஃப்பில் அதான் தெரியும், ஒன்று பார்த்தே தெரியும். சாதாரணமாக ஒரு நம்ம செல்ஃபோன் கவர்லேயே பார்த்தோம்னா சடன்லி க்ளோஸர் ஆகும், ஜாமன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா பென்சில் பாக்ஸ்லேயும் அதுலேயும் க்ளோஸஸ் ஆகும். இதெல்லாமே நம்ம மேக்னட் தான். ஓகேவா, ஸோ இதுதான்டா தங்குவோம் நமக்கு கொடுத்துருந்த ஃபஸ்ட் லெசன். ஓகேவா, ஸோ நம்ம தேல் டேமில் ஃபஸ்ட் லெசன் இது தான் கொடுத்துருவோம், வேறு ஒன்றுமே இல்லை. நீ டே டு டே லைஃப்பில் நீ பார்த்த ஒன்று தான். ஓகேவா, ஸோ இது நம்ம வந்து இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம லைவ் கிளாஸஸில் என்ன பண்ணலாம், லைவ் கிளாஸஸ்னால் ஆன்லைன் கிளாஸ் நம்ம வரப்ப கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஓகேவா, தாராளமாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வரப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி என்ன டவுட்டு எதுவாக இருந்தாலுமே கேளுங்க. ஸோ மேக்னெட் அதிகே வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா என்னது, நம்ம வந்து இதெல்லாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அதுலேருந்து உங்களால் ஈஸியாக யூ கேன் கிளாஸிஃபைடு ஃப்ரம் த டைப் ஆஃப் மேக்னெட். ஓகேவா, மேக்னெட் சப்ஸ்டன்ஸ். ஓகேடா தங்கம், ஸோ இதுதான்டா தங்கம், இதுலேருந்து இதோட நம்ம கிளாஸஸ் ஓவர். ஓகே, தேங்க்யூடா, தேங்க்யூ ஃபார் யூர் கோஆப்ரேஷன்டா. ஓகே, தேங்க்யூ.